விளையாடுறவனுடைய காலில் மட்டும் பலம் இருந்தால் போதாது, நெஞ்சுக்குள்ளையும் உரம் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தனால் மட்டும்தான் தனக்கு கிடைக்கக்கூடிய 90 நிமிஷத்துக்குள்ளே பாலை வலைக்குள்ளே விழ வச்சு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய கைத்தட்டல்களை வாங்க முடியும். களத்தில் விளையாடுற வீரரை விட களத்துக்கு வெளியில் நின்று ரசிக்கக்கூடிய ரசிகனுடைய கைத்தட்டல்கள் தான் அசுரபலம். அப்படிப்பட்ட ரசிகர்களுக்கு ஒன்றுனா நாங்கள் கூட வந்து நிற்போம் அப்படின்னு நிரூபித்த ஒரு போட்டி தான் அர்ஜென்டினாவுக்கும் பிரேசிலுக்கும் இடையில் நடந்த அபாரமான உறவு, உலகக்கோப்பை தகுதி சுற்றுக்கான போட்டி. இந்த போட்டிக்குள்ளே என்ன நடந்தது? கிரவுண்டுக்குள்ளேயும் கிரவுண்டுக்கு வெளியிலையும் நடந்த அசாத்தியமான சம்பவங்கள் தான் உலகக்கோப்பை வரலாற்றில் ஒய்யாரமாக இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற வரலாறு. அர்ஜென்டினா இந்த நாட்டுக்கு சொந்தக்காரவங்க எல்லாருமே உலகத்தையே நேசிக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட சில சம்பவங்களும் அர்ஜென்டினாவில் நடந்திருக்கு. உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த அர்ஜென்டினா வீரர்கள் செய்த சம்பவம் பற்றி தான் இந்த வீடியோ சொல்ல போகுது. இது பிரசாத் சிக்னேச்சர். கால்பந்து உலக கோப்பையை வாங்கிடணும் அப்படின்னு எல்லா நாடுகளுக்கும் கனவு இருக்கு. இப்படி உலகம் முழுவதும் அதிகமான அளவில் ரசிகர்கள் கூட்டத்தை தன்பால வச்சிருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு எதுன்னா அது கால்பந்து தான். நம்ம ஊர்ல மட்டும்தான் கிரிக்கெட்டை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அதீதமான விளையாட்டு வீரர்களும் ரசிகர்களும் யாருக்கு இருக்காங்கன்னா இந்த கால்பந்து விளையாட்டுக்கு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த விளையாட்டு அப்படிங்கிறது 2026 கனடா உள்ளிட்ட நாடுகள், 3 நாடுகள் ஒன்றாக இணைந்து 2026 நடக்க போகுது. இந்த விளையாட்டுக்கான தகுதி சுற்று அப்படிங்கிறது பல்வேறு இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு முக்கியமான ஒரு போட்டி தான் பிரேசிலினுடைய முக்கியமான ஒரு இடத்துல, மரக்கானா அப்படிங்கிற இடத்துல நடந்த ஒரு தகுதி சுற்றுக்கான போட்டி. இந்த தகுதி சுற்று போட்டி யாருக்கு யாருக்கு இடையில் நடக்குதுன்னா அர்ஜென்டினா, அவங்க தான் வேர்ல்டு சாம்பியன். பிரேசில் பலமுறை தோல்வி கண்ட அணி, பலமுறை வெற்றி கண்ட அணி, முன்னாள் சாம்பியன், 5 முறை உலகக்கோப்பையை வென்ற அசுர பலம் வாய்ந்த அணி. அப்படிப்பட்ட அந்த அணியில் முக்கியமான வீரர்கள் நெய்மர் உள்ளிட்ட வீரர்கள்லாம் இருக்காங்க. இங்கே மெஸ்ஸி உள்ளிட்ட வீரர்களும் இருக்காங்க. இப்போ அர்ஜென்டினாவுக்கும் பிரேசிலுக்கும் இடையில நடக்கக்கூடிய போட்டி அப்படிங்கிறது உலகக்கோப்பைக்கான முன்னோட்டம் கிடையாது, உலகக்கோப்பையினுடைய தொடக்கம். இந்த தொடக்க போட்டியை ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வந்திருந்த ரசிகர்களில் 90% பேர் வந்து கிரவுண்டில் பிரேசில் வீரர்களை ஆதரிக்கக்கூடிய ரசிகர்கள் அதிகமான அளவில் குழுமி இருக்காங்க. அர்ஜென்டினா வீரர்கள் ஆங்காங்கே செதறி இருக்காங்க, வெவ்வேறு இடங்களில் கிரவுண்டில் இருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரியான போட்டிகள் நடக்கும்போது கால்பந்து ஆட்டத்தில் ஏகப்பட்ட கலவரங்கள் வரும் அப்படிங்கிறத அந்த நாட்டினுடைய நிர்வாகங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான். தனித்தனி அறைகள் கொடுப்பாங்க. ஆனால் இந்த போட்டி அப்படிங்கிறது எல்லாரும் ஒரே இடத்துல எங்கே வேணாலும் நீங்கள் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்துருந்தது. ஸோ அர்ஜென்டினா வீரர்களுடைய ரசிகர்கள் கம்மியாக இருந்த காரணத்தினால அந்த இடத்துல பிரேசில் அணி ரசிகர்கள் அதிகமான அளவில் குழுமி இருந்தாங்க. தேசிய கீதம் இசைக்கப்படுது, 2 நாட்டு தேசிய கீதங்களும் இசைக்கப்படுது போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி. போட்டி அந்த ஃபஸ்ட்டு பிரேசிலுடைய அந்த தேசிய கீதம் இசைக்கப்படுது, அதற்கு பிறகு அர்ஜென்டினாவினுடைய தேசிய கீதம் இசைக்கப்படுது. அப்படி இசைக்கப்படும் போது அர்ஜென்டினாவை கிண்டல் பண்ணக்கூடிய அளவில் பிரேசில் அந்த ரசிகர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா தேசிய கீதத்தை அவமானப்படுத்துகிறாங்க. தன்னுடைய நாட்டை அவமானப்படுத்துறத எந்த ஒரு குடிமகனும் தாங்கிக்க மாட்டான். உண்மையான குடிமகனாக இருந்தால் அவன் தட்டி கேட்பான். அதுவும் கால்பந்து விளையாட்டு மைதானத்தில் தன்னுடைய நாட்டினுடைய கொடியை தான் இங்கே எல்லாருமே அடையாளப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தன்னுடைய நாட்டுக்கு அசிங்கமாக ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது அது அந்த நாட்டினுடைய குடிமகன் பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து தட்டி கேட்குறான், ஏய் என்ன கத்துற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறாங்க. உடனே அதற்கு பிரேசில் சைட்லேருந்து ஏய் இது எங்கள் ஊர் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க குரல் கொடுக்குறாங்க. எந்த ஊராக இருந்தால் என்னடா எங்கள் நாட்டு தேசிய கீதம் பாடும்போது நீ எப்பட்றா அந்த தவறாக பேசலாம், அவமானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு அர்ஜென்டினாவை சேர்ந்த ரசிகர்கள் கிரவுண்டுக்கு வெளியில் பேசுகிறாங்க. இது கைகலப்பாக மாறுது. ஆன் த ஸ்பாட்டில் அது தீ மாதிரி அப்படியே பற்றிக்குச்சு. எப்படி வந்து ஒரு எரியக்கூடிய நெருப்பில் வந்து எண்ணெயை ஊற்றுனா அதை பற்றிக்குமோ அது மாதிரி இவங்களுடைய வார்த்தைகளும் சேர்ந்து பற்றிக்குது. அப்போது உடனே வந்து பிரச்சனை நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பிரேசில் போலீஸார் உள்ளே வந்து
பிரேசில் ரசிகர்களை வந்து அங்கங்கே கையை வச்சு தள்ளி விட்டுட்டு கையில் இருக்கக்கூடிய பெரிய லத்தியை வச்சு அர்ஜென்டினாவினுடைய ரசிகர்கள் தலையிலலாம் அடிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு வந்து ரத்தம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. அந்த காட்சிகள்லாம் நான் பார்த்தேன். இந்த சம்பவம் நடந்து 3 நாட்களுக்கு மேலே ஆகுது. ஆனால் இதை இன்றைக்கி இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்கிலையும் வேறு விதங்களில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. செய்திகளில் உண்மைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸான ஆளுங்க நம்ம. அந்த வகையில் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அதை தாண்டி சில உள்ளூர உணர்வுகளும் எனக்குள்ளே இருந்தது. அர்ஜென்டினானா யார், அவங்களுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. ஸோ இந்த விஷயத்தை நம்ம கையில் எடுக்க வேண்டிய தேவை இந்த இடத்துல தான் வந்தது. அப்போது அந்த பிரேசில் போலீஸாரை வந்து அடிக்கும் போது அதை கிரவுண்டுக்கு உள்ளே இருந்து மெஸ்ஸி உள்ளிட்ட வீரர்கள்லாம் பார்க்குறாங்க. போலீஸ் அடிக்கிறத தாங்க முடியாமல் தன்னுடைய நாட்டு மக்கள் அடி வாங்கிறத பொறுத்துக்க முடியாத களத்துக்கு உள்ளே விளையாட வேண்டிய அர்ஜென்டினாவினுடைய கோல் கீப்பர் எமிலியானோ மார்டினஸ் களத்துக்கு வெளியில் ஓடுறார். ஏடா இவர் எங்கே ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நேரடியாக போனவர் போலீஸினுடைய அந்த தடியை பிடிச்சி நிப்பாட்டுறார். என்னுடைய நாட்டு மக்கள் மேலே நீ எப்படி கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசின பேச்சு அப்படிங்கிறது அவரையும் லைட்டாக பிடிச்சி தள்ளி விடுறாங்க போலீஸ். அதற்கு பிறகு ஒட்டுமொத்த அர்ஜென்டினா வீரர்களும் களத்தை விட்டு வெளியில் வந்து கிரவுண்டுக்கு வெளியில் வந்து நிற்கிறாங்க. அடிக்கிறத நிப்பாட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்போது தன்னுடைய ரசிகர்களுக்காக ஒட்டுமொத்த வீரர்களும் வெளியில் வந்து நிற்கிறத பார்த்த உடனே எல்லா மேனேஜர் சுமையும் வந்துட்டாங்க. அதற்கு பிறகு அர்ஜென்டினாவினுடைய கால்பந்தாட்ட தலைவர் மெஸ்ஸி ஒரு முடிவெடுக்கிறார். இதுக்கு மேலே நாங்கள் இங்கே மேட்ச் விளையாட மாட்டோம், எங்களுடைய ரசிகர்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த மேட்ச்சை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டார். அதற்கு பிறகு அங்கே சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்படுது. கிட்டத்தட்ட அரை மணி நேர தாமதத்திற்கு பிறகு மறுபடியும் வாக்குறுதிகள்லாம் வாங்கினதற்கு பிறகு உள்ளே என்றார் மெஸ்ஸி. மறுபடியும் மேட்ச் தொடங்குது. ஒரு 90 நிமிடம் விளையாட்டு, இவ்வளவு பிரச்சனைகள் நடந்ததற்கு பிறகு ஒரு 90 நிமிடத்துக்கான வாய்ப்பு. யார் ஜெயிக்க போகிற அப்படிங்கிறது, நீ சண்டை போட வேண்டியது வெளியில் இல்லைடா உள்ளுக்குள்ளே தான் அப்படின்னு ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக கத்திய அந்த கத்தல் சவுண்டு அந்த கிரவுண்டு முழுவதும் இல்லை, அப்படியே யார் முழுவதும் பரவுது. அந்த வெற்றி அப்படிங்கிற அந்த வாகை சூடுவதற்காக பிரேசில் வீரர்களும் போராடுறாங்க, அர்ஜென்டினா வீரர்களும் போராடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுவதுமே எந்த விதமான பிரயோஜனமுமே இல்லை. அதிரடியான தாக்குதல்கள் நிகழ்த்தப்படுது. அம்பையர் வேக வேகமாக எல்லோ கார்டெலாம் எடுத்து காமிக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே செகண்ட் ஹாஃப் தொடங்குது. செகண்ட் ஹாஃப் தொடங்கின சில நிமிடங்கள்லையே நிக்கோலஸ் அப்படிங்கிற அர்ஜென்டினா வீரர் கார்னர் கிக்கு ஒன்று ஒருத்தருக்கு பாஸ் பண்ணுறாரு. அந்த கிக்கை நிக்கோலஸ் எப்படி நம்ம CR7 ரொனால்டோ வந்து மேலே எழும்பி கோலா மாற்றுவாரோ, தலையில் முட்டி கோலா மாற்றுவாரோ, அதே மாதிரியான ஒரு ஷாட் வந்து நிக்கோலஸ் வந்து ட்ரை பண்ணார். அதற்கு சூப்பரான பலனும் கிடச்சிது. பிரேசிலுடைய கோல் கீப்பரால் ஒன்றுமே செய்ய முடியல. அந்த ஷாட் நேரடியாக தலையில் அந்த பாலை முட்டினது, வலைக்குள்ளே போய் விழுந்தது, கோலாக மாறியது. ஒட்டுமொத்த அர்ஜென்டினா ரசிகர்களுமே ஒய்யாரமாக உலக கோப்பையை எப்படி வாங்கும் போது முகர்ந்து பார்த்து அதில் சந்தோஷப்பட்டாங்களோ, ஊர் முழுவதும் வீதியாக கூட்டிட்டு போனாங்களோ, அந்த அளவுக்கு வந்து அந்த உலக கோப்பையை வாங்கின ஒரு திருப்தியா ஒட்டுமொத்த அர்ஜென்டினா ரசிகர்களும் இந்த சந்தோஷமான ஒரு நிகழ்வை கொண்டாடின தருணம் இது. நிக்கோலஸ் எல்லாருமே பாராட்டினாங்க. அது மட்டும் இல்ல, அர்ஜென்டினாவினுடைய கோல் கீப்பரும் ரசிகர்களை நோக்கி வந்து கை காமிச்சு தன்னுடைய ஆரவார மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். கால்பந்தாட்டத்தில் இது ஒன்றும் புதுசு கிடையாது, கிரவுண்டுக்குள்ளே கலவரங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது. இதை விட பெரிய கலவரங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் கால்பந்தாட்டத்துக்கு உள்ளே நடக்கக்கூடிய அந்த கிரவுண்டுக்குள்ளே நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸ் வீரர் ஜுடைன் அவரெல்லாம் பயங்கரமான ஒரு விளையாட்டு வேங்கை, இவர் புலினே சொல்லணும். அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து கிரவுண்டை விட்டு வெளியேற்றணுங்கிறதுக்காக ஒரு அரையிறுதி போட்டி, வேர்ல்டு கப்பினுடைய அரையிறுதி போட்டி, அதில் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது கிரவுண்டுக்குள்ளேயே வந்து தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய குடும்பத்தையும் கெட்ட வார்த்தை சொல்லி பக்கத்தில் இருந்து ஒருத்தன் தூண்டி விடுவான். விளையாட்டு விளையாட முடியாத ஒரு கோலை ஒருத்தன் தூண்டி விடுவான். அந்த கோலையினுடைய கேவலமான வீர சொல்லுக்கு மயங்கி போய்
என்னையவா கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிட்ட அப்படின்னு சொல்லி அவனுடைய தலையில அவன் நெஞ்சில் வந்து தன்னுடைய தலையை வச்சு ஜிடேன் வந்து எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆள் மொட்டை தொலையோட அபரிவிதமான வெயிட்டில் இருப்பார். ஒரு கால்பந்தாட்ட வீரர் வந்து முட்டி தூக்குனாருனா எப்படி இருக்கும், ஒரு காலமாடு வந்து முட்டி தூக்குது நம்ம ஜல்லிக்கட்டு காலை முட்டி தூக்குச்சுன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஜிடேன் வந்து அந்த வீரரை வந்து முட்டி தூக்கிய காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. போய் பறந்து போய் விழுந்தார், உடனே ரெட் கார்டு காமிச்சு ஜிடேனை வெளியேற்றினாங்க. ஆனால் அது தனிப்பட்ட ஒரு நிகழ்வு, இது தனிப்பட்ட பர்சனல் லைஃப்பை வந்து ஒருத்தன் டச் பண்ணா அப்படிங்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு சம்பவம். இதே மாதிரி கால்பந்தாட்ட மைதானத்துக்குள்ளேயும் சரி கால்பந்தாட்டத்துக்கு வெளியிலையும் சரி இது எல்லாமே தனித்தனியாக நடக்கும். இங்கே கிரவுண்டுக்குள்ளே வந்து ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பிரச்சனையாக இருக்கும், கிரவுண்டுக்கு வெளியில் ஒரு குரூப்புக்கு இன்னொரு குரூப்புக்கு இடையில பிரச்சனையாக இருக்கும், அதாவது ரசிகர்கள் கூட்டத்தில். ஆனால் ரசிகர்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்க தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக குரல் கொடுத்த உடனே கிரவுண்டில் இருக்கக்கூடிய களமாடக்கூடிய வீரர்களும் என்னுடைய நாட்டுக்காக என்னுடைய ரசிகர்கள் குரல் கொடுக்கும்போது அந்த ரசிகனுக்காக நானும் வந்து குரல் கொடுப்பேன் அப்படின்னு இதுவரைக்கும் எந்த சம்பவமே நடந்ததில்லை. அந்த சம்பவத்தை நிகழ்த்தி காட்டினது அர்ஜென்டினா தான். காரணம் என்ன அப்படின்னா அந்த மண்ணினுடைய மகத்துவம் அந்த மாதிரி. மெரடோனா அப்படிங்கிற ஒரு நபரும் அங்கே தான் பிறந்தாரு, அதற்கு முன்னாடி சேகுவேரா அப்படிங்கிற ஒரு நபரும் அந்த நாட்டில் தான் பிறந்தார். அர்ஜென்டினா அப்படிங்கிற ஒரு நாட்டில் பிறந்துதான் கியூபா அப்படிங்கிற ஒரு நாட்டினுடைய விடுதலைக்காக போராடியவர் தான் சேகுவேரா. கியூபாங்கிற நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததற்கு பிறகு அந்த நாட்டினுடைய கல்வி எஜுகேஷன் டாக்டர் எல்லாமே டெவலப் ஆனதுக்கு அப்புறம் மருத்துவம் உள்ளிட்ட நிகழ்வுகள்லாம் டெவலப் ஆனதற்கு பிறகு ஒட்டுமொத்த லத்தீன் அமெரிக்க நாடுகளுடைய விடுதலை தான் என்னுடைய விடுதலைன்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் உலகத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்களோ அந்த அத்துணை மக்களுக்கும் நான் தோழன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்ஜென்டினாவில் பிறந்த ஒரு வீரன் சேகுவேரா அவன் எழுப்பிய குரல் அப்படிங்கிறது உலகத்தில் இன்ன வரைக்கும் காத்துல பேசிக்கிட்டே தான் இருக்கு. இன்னமும் என் காதுகளில் அவருடைய வார்த்தைகள் எல்லாமே கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. நம்முடைய எல்லா வீடியோக்கள்லையுமே அந்த சாயல் இருக்கும், சேகுவேரா அவர்களுடைய சாயல் இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனுமே நம்முடைய சகோதரன் தான். எங்கேயோ ஒரு இடத்துல அநீதி நடக்குது அப்படின்னா அதை நீ தட்டி கேட்ட அப்படின்னா நீயும் என் தோழன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய சேகுவேரா பிறந்த மண்ணில் பிறந்தவங்க தான் அர்ஜென்டினா வீரர்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு தன்னுடைய நாட்டின் மீது எவ்வளவு ஒரு பற்றும் பாசமும் இருக்கும், அப்போ மெஸ்ஸிக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும், அந்த கோபத்துக்குள்ளே எவ்வளவு வேர்வை இருக்கும், அந்த வேர்வைக்குள்ளே எவ்வளவு வலி இருக்கும், அந்த வலிக்குள்ளே எவ்வளவு வெறி இருக்கும், அந்த வெறி தான் அந்த மெஸ்ஸி அப்படிங்கிற வீரனுக்கு உலகக்கோப்பையை பெற்று தந்தது. அந்த உலகக்கோப்பையை பெற்று தந்த பிறகு மறுபடியும் வந்து வயதானாலும் மறுபடியும் சிங்கம் வேட்டையாடி தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வேட்டையாடி 2026 உலகக்கோப்பையும் வாங்குவதற்காக களம் கண்டிருக்கக்கூடிய மெஸ்ஸி தலைமையான அர்ஜென்டினா அணி அடுத்ததாகவும் கோப்பையை வெல்லுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இப்படிப்பட்ட நிலையில இந்தியாவினுடைய நிலை அப்படிங்கிறது கத்தார்கிட்ட 3-0 அப்படிங்கிற அடிப்படையில் கத்தார் ஜெயிச்சிருச்சு, நம்ம தோத்து போயிட்டோம். நீங்கள் எல்லாருமே வந்து எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்லாம் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிசையில் வாழக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் மட்டும்தான் உலகக்கோப்பையில் பெரிய பெரிய மேட்செலாம் நடக்கும்போது ஆசிய விளையாட்டு போட்டிகள் நடக்கும்போது அதில் வந்து இந்தியாவினுடைய பேர் பதக்கப்பட்டியலில் வந்துடாதா அப்படின்னு ஏங்கி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு நம்ம ஊரில் தான் இருக்கும். நம்ம ஊர் கருவக்காட்டுக்குள்ளே விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்கள் எல்லாருமே வந்து கருவக்காட்டுக்குள்ளேயே கடைசி வரைக்கும் விளையாண்டு போயிடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு ஷூ கிடையாது, விளையாடுறதுக்கு கிரவுண்டு கிடையாது, விளையாடுறதுக்கு ஒரு இடம் கிடைக்காம இருக்கு, வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. அப்படிப்பட்ட வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும்போது நிச்சயமாக எல்லா விளையாட்டு போட்டிகள்லையுமே இந்தியா களம் காண முடியும். அர்ஜென்டினா வீரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு சல்யூட்டோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.